உங்க கூட க்ளோஸா இருக்க எல்லாருமே கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க யாரு எப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல. நீங்க எப்படி அவங்க கூட ஃப்ரெண்டா நீங்க? உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் முதல்ல பேசிருப்பீங்க, அப்படியே பேசி பேசி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க கரெக்டா? ரெண்டு பேரும் பேசாம இருந்திருந்தா உங்க லைஃபே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும், இல்லைன்னா ரொம்ப போரா இருந்திருக்கும்ல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு புது ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருந்தா போதும். தெரியாதவங்க கூட புதுசா பேசும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம பேசும்போது அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்க நம்ம கிட்ட கோபமா பேசிருவாங்களா, சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல பேசலாம்னு நினைக்கிறப்போ என்ன பேசுறதுன்னே தெரியாம இருக்கும். அதுக்கு தான் நான் இப்ப உங்களுக்கு சில சீக்ரெட்ஸ்லாம் சொல்றேன். நீங்க பேசும்போது என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றீங்க, அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுப்பீங்க. எல்லார்கிட்டயும் உங்களால ஈஸியா பேச முடியும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், என்னாலெல்லாம் முதல்ல பேச முடியாது, அவங்களாம் வந்து பேசுனா பேசிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு பேசாமலே இருப்பாங்க. நீங்க தான் உங்களை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல ரெண்டு விஷயம் தான் நடக்கும். நீங்க பேசுறத கேட்டுட்டு அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு போயிருவாங்க, இல்லைன்னா அவங்களும் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிப்பாங்க. இதை தவிர வேற எதுவும் நடக்காது. அதனால தைரியமா பேசுங்க. புதுசா ஒருத்தர் கிட்ட பேசுறோம்னு வைங்க, காமனா எல்லாரும் கேக்குற கேள்வி எப்படி இருக்கீங்க? அதுக்கு அவங்க நல்லா இருக்கேன், அதே கேள்வி அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க, நம்மளும் அதே பதில தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆமா இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்லுற மாதிரி கேள்விகள்லாம் கேட்காம அதுக்கு பதில் அவங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்கோ அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பதில் சொல்லுற மாதிரி கேள்விகள் கேட்டா ஒரு இன்ட்ரெஸ்டோட அவங்க பேசுவாங்க. நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரிதான் உங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களும் பேசுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா பேசுங்க. உங்க ஃபேஸ பார்க்கும் போதே உங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும், அப்பதான் உங்ககிட்ட பேச விரும்புவாங்க. நீங்க பேசிட்டு இருக்கப்போ உங்களை யாருமே கவனிக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதேதான், மத்தவங்க உங்ககிட்ட பேசும் போதும் அவங்க பேசுறத கவனிக்கணும். அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுமேன்னு கவனிக்காம என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக லிசன் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்கப்போ நம்ம இடையில பேசி அவங்கள பேடா ஃபீல் பண்ண வைக்க கூடாது. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, சரியா? உங்ககிட்ட மட்டும் யாராவது பேசுறாங்கன்னா அந்த டைம்ல நீங்க அவங்கள மட்டும்தான் கவனிக்கணும். வேற வேலை பார்த்துக்கிட்டு மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு நடுவுல ஐயோ நெட்டு வேற ஸ்லோவா இருக்கு, சாரி நீ என்ன சொல்லிட்டு இருந்த அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அப்புறம் அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுற இன்ட்ரெஸ்டே போயிடும். குரூப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்று பேசிட்டு இருக்க இடத்துல யாராவது ஒரு வேர்ட் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாலோ அப்பவே அதை சொல்லி காமிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இல்லைனா சில பேர் அதை அப்பவே கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனா அவங்க ஒரு ஃப்ளோவா பேசிட்டு இருக்கப்போ ஸ்டாப் பண்ணி கரெக்ட் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கான்ஃபிடென்ட்டா பேச தயங்குவாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு அவங்க கிட்ட மட்டும் சொல்லி கரெக்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு டாபிக் பத்தி பேசுறப்போ அது இன்னொருத்தவங்களுக்கு தெரியலனா ஏ இது கூடவா தெரியாதுன்னு சொல்லி அவங்கள லோவா ஃபீல் பண்ண வைக்காதீங்க. அதுக்கு பதில் ஏ உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனா எக்ஸாம்பிள் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்னு வச்சுக்கோங்க. ஏ என்ன ட்ரெஸ் இது நல்லாவே இல்லை அப்படின்னு அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லாமல் இது மாதிரி ட்ரெஸ் பண்ணால் உனக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு கைண்டாக சொல்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹர்ட் ஆகாது. எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும்ல. உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகும். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சா? இல்லை ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், படித்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.